வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காடை பெப்பர் ஃப்ரை. அதுக்கு காடையை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர்ல காடை, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி, ஒரு மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு சேர்த்து ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. இப்போ காடை 1/4 பதத்துக்கு வெந்திருக்கும். அதை தனியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி, 1 மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, அடுத்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், நறுக்கி வச்ச வெங்காயம், உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கினதும் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போன பிறகு நறுக்கி வச்ச 1 தக்காளி, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை பெருஞ்சீரகத்தூள், 10-15 செகண்ட்க்கு அப்புறம் காடை வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றுங்க. 1 கிளாஸ் போல் ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் ட்ரை ஆனதும் காடையை போட்டுடணும். நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இடித்து வச்ச பெப்பர் சீரகம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஓரளவு தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆனதும் 1 ஸ்பூன் லெமன் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். 1-2 மினிட்ஸ் மூடி வைக்கணும். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1/2 ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் பெப்பர் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இல்லைனா இந்த அளவு வர வரைக்கும் நல்லா ட்ரை ஆகணும் காடை. இப்போ நம்ம காடை பெப்பர் ஃப்ரை ரெடி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.